இன்னைக்கு விபிஎஃப் சார்ஜ் கட்டக்கூடிய இந்தியா லெவலில் நான் போராடினதுனால கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, ஹைதராபாத்லேருந்து, கேரளாவிலேருந்து, அது மட்டும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், அத்தனை பேரும், சேலத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் பண்ண பேர் சொல்ல முடியும். அவ்வளோ நண்பர்கள், நான் ஓட்டு கேட்டதை விட எனக்காகவும் என் அணிக்காகவும் ஓட்டு கேட்ட இத்தனை இதயங்களையும் பார்க்கும்போது உலகத்தில் நான் சம்பாதிச்ச சொத்து இதுதானா, இந்த நல்ல பேர் மட்டும்தானா? இறைவா, என்னை இப்படி ஒரு நீ மனிதனாக படைத்ததுக்கு, இப்பிறவி எடுத்ததுக்கு நான் நன்றி. எனக்காக நான் யாரை உருவாக்கணும் இல்லையோ, ஒரு ஆலமரம் விழுதுகளை வைத்திருப்பதைப் போல என் பையன் இன்னைக்கு ஈஸ்வரன் நடிக்கிறான், என் பையனோட மாநாடு போஸ்ட் இன்னைக்கு வருதுன்னா, என் பை என்னுடைய சிலம்பரசனுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து என்னப்பா செய்யணும், என்னப்பா செய்யணும்னு பெத்த புள்ள, பெத்தது கூட ஒரு புள்ள, அப்பா உனக்கு என்ன செய்யணும்னு என்னுடைய மகனின் மன்றத்து தோழர்களைப் போல, அந்த தோழர்களாக இருக்கட்டும், என்னுடைய நான் இங்கே அரசியல் பேச விரும்பல, என் இயக்கத்து தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாத்த விட என்னுடைய ஒருதலை ராகத்திலிருந்து இன்னை வரைக்கும் என் படம் பார்த்த அத்தனை ரசிகர்கள், என்னுடைய அபிமானிகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஐயா எல்லாம் ஐயா அம்மா ஐயாட்ட சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கச்சிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய அன்பு தாய்மார்கள், அத்தனை பேருக்கும் இந்த பேட்டி வாயில் நன்றி. என்னமோ கேட்கிறாரு. இப்போ ரிஷிராஜ் வந்து காலையில் ஃபரோஸ் அகமது என்ற ரிஷிராஜ் என்னோடய செயல் வீரர், காலையில் அவர் பேசினார். காலையில் ஃபோன் பண்ணோன்னே பிஸ்மா, நான் உடனே அவர்கிட்ட கேட்குறேன்னா, காலையில் எடுத்தோன்னே அவர் தான் ஃபோன் பண்ணுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், வாலைக்கு அஸ்லாம் தலைவான் உடனே ஆரம்பிப்பார். என்னோடய பையனுக்கு பாருங்கள், இறைவனோட அருளால் என் பையன் நடித்து ஒரே மாதத்தில் போனார், சுசீந்தரன் படத்தில் ஒரு மாதத்தில் படம் முடிச்சுட்டு வந்தார். ஈஸ்வரன், ஈஸ்வரன் பேரில் என்ன இருக்குது, வரன். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணால் தேடணும் வரன். நான் தேடி பார்த்தேன் பல வரன், ஆனால் இன்றைக்கி அந்த வரனை கொடுக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன், அந்த பரமேஸ்வரன், அந்த சனீஸ்வரன், அந்த ஈஸ்வரன், அதை நம்புகிறேன். அவன் ஈஸ்வரன், அவன் கொடுப்பான் என் மகனுக்கு நல்ல வரன், அவன் கொடுப்பான் நல்ல பலன், அவன் கொடுப்பான் நல்ல நலன், நிச்சயமாக அதை நம்புகிறேன். இன்னொன்னைக்கு மாநாடு, இன்னைக்கு காலர் பொஷன்னா அப்துல் காலிக்ன்ற ஒரு இஸ்லாமிய கேரக்டர் என்ன கேட்குறாங்க, அன்னைக்கு வந்து அன்பானவன் அசராதல் வந்து ஒரு இந்த கேரக்டரை இந்த கேரக்டராக பண்ணுறாரு, ஒரு கிறிஸ்டியானிட்டி கேரக்டர் பண்ணுறாரு, ஈஸ்வரனில் ஒரு இந்து கேரக்டர் பண்ணுறாரு, இதில் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர், எந்த அவங்க அப்பா மாதிரி எம்மதமும் சம்மதன்ற கொள்கை, ஏக இறைவனை வணங்கக்கூடிய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார், அவ்வளோதான். அதனால் இறைவன் அடுத்த வருஷம் 2021 பிறந்தால் நல்லது நடக்க நினைப்பேன். அவரோட இறைவனோட ஆண்டவன் அருளால், என்னுடைய மீடியாக்காரன் உங்களோட அன்பால ஆதரவால் என் பையனுக்கு நல்ல வரணும் அமைஞ்சு கல்யாணம் நடக்கணும். நல்ல நாளைக்கு காலையில் தெரிஞ்சு போயிடுமே, ஏன் ராத்திரி உட்காந்து கனவு காணும், காலையில் தெரிஞ்சு போயிடும்ல, நாளைக்கு போட்டுங்கண்ணா. இப்போ கேட்கறதுக்கு வேணா இது நல்லா இருக்கும், நான் சொல்கிறேன் எனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, நான் தான் இது பண்ணுவேன், நான் ஏதாவது அகம்பாவமாக ஒரு வார்த்தை பேசுனேண்ணா. நாளைக்கு இது எல்லாமே அவங்க கையில், பேசுறது என் கையில், பேசுறது என் கையில், நான் வேணா எதை வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் என் பையில், நான் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் வெற்றி என்பது இறைவன் கையில். இறைவன் நினைச்சா மட்டும்தான் அவங்களோட கை மாறி, அவங்களுக்கெல்லாம் மாறாமல், தடுமாறாமல், தடமாறாமல் எங்கள் அணிக்கு ஓட்டு போடுவாங்க. எங்களால் கொடுக்க முடியும் சார் பாதுகாப்பு, ஒன்றே ஒன்று, டிராஜேந்தர்லாம் ஃபேஸை காட்டி ஜெயிக்கிறவன்ல, பேசி காட்டி ஜெயிக்கிறவன், என்னால் பேச முடியும், காத்துன்னா வீச முடியும், தென்றல்னா வீச முடியும், காத்தே இல்லை சார், கொட்டுது வேர்வை, ஏன்னா என்ன பேசுவேன்னு காத்திருக்குது உங்க பார்வை, ஆனா என் பேச்சில் விட்டு போகல கோர்வை, முகத்துல பார்க்க முடியல சோர்வை, சும்மா வார்த்தை அடைய ஆச்சு, இவர் வந்து டயலாக் பேசுறாரு, வார்த்தை இல்லை இது வாழ்க்கை. மக்கள் போராட்டத்துக்காக சிறைச்சாலை சென்றவன் சார் அரிசிகளை உயர்ந்துருச்சுன்னு, எம்ஏ எம்ஹெச்டி முதுகலை பட்டம் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐஸ்வரிங்கன் விஷயம் என் கூட இருந்தார் சிறைச்சாலையில், என்னோட கட்சி தொண்டர்களுடன சாதாரண பி கிளாஸா என் சி கிளாஸா எந்த ஜெயில் வேணாலும் கொடுத்து இருந்தேன் சார், காத்தே கிடையாது, கழிவறையே கிடையாது, மக்களுக்காக போராடணுமா போராடுவேன். நீங்கள் கேட்டிங்களே, இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கேட்டதுனால, அவங்கள பற்றி நான் எதாவது பேசுனேன்னா,
நீங்க கேக்குற இவ்வளவு எல்லாம் பேசுறேன், யார் யாரை பத்தி நான் சொன்னா? மாற்றணியை பத்தி நான் சொல்லவில்லை. குறை மற்றபடி என்னிடத்தில் இருக்கிறதா? நிறை இருந்தால் தயாரிப்பா சங்கத்தின் மீது எனக்கு இருக்கிறது அக்கறை. என் மீது நம்பிக்கை இருந்தால் வாக்காளர்கள் எனக்கு எங்களுக்கு எங்கள் அணிக்கு அளிக்கட்டும் முத்திரை. நாங்கள் ஜெயித்தால் கலைக்கப்படும் பலரது நித்திரை, வாழ்ந்துவிடும் சினிமா என்ற அத்திரை, வெண்திரை, வெள்ளித்திரை. வெள்ளித்திரை மட்டும் சின்ன திரைக்கு பிரச்சனைனாலும் போராடுவோம் சார். நான் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கேன் சார். எங்க பத்திரிகைக்காரர்கள் பிரச்சனைனாலும் ஜபர்சனுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பிரச்சனாலும் நான் வந்து நிற்பேன் சார். அது வேற. இல்லை இல்லை, இன்னொன்று அவர் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் நினைக்கிற பிரச்சனை இல்லை, விளக்க கூட தூண்டி விட்டால் தான் சார் விளக்கு வெளிச்சமாக இருக்கும். என்ன பிரச்சனை? ஆண்டவனுக்கே தேவைப்படுது அர்ச்சனை, அரசியல்வாதிகள்கிட்ட கிளப்பி விடணும் பிரச்சனை, அப்போ தான் சார் வெளியில் வரும் விஷயம். என்ன நண்பா, எனக்கு சப்போர்ட் பண்ணுது சில சீனியாரிட்டி, இந்த சின்சியாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது சீனியாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நிலவை தாங்குவது வானு, பூக்களை அதாவது பூக்களிலே மிதப்பது தேனு, நீரில் வாழ்வது மீனு, வனத்தில் வாழ்வது மானு, கோபுரத்தை தாங்குவது தூணு, எங்கள் அணிக்கு பாதுகாப்பாக தாங்குவது என் அன்பு அண்ணன் தானு. இது வார்த்தை அல்ல, என்னை விட மூத்தவர்கள், முன்னாள் பதவி வகுத்தவர்கள் எங்களுடைய அணிக்குன்னா தானு வந்து தனக்காக நான் தேர். ராஜே என்னோட நண்பர், கூலிக்காரன் படத்தில் நான் அவர்கிட்ட வேலை செஞ்சேன், அவரோட படத்துக்கு நான் மியூசிக் பண்ணேன். நான் தேர்தல் நிற்க போறேன், நீ நிற்கிறதா இருந்தா ராஜே நான் நிற்கல. ஏன்னா அஞ்சு வழக்கறிஞர்களை வச்சு இந்த ஆயுள் காப்பீட்டு இதுக்கு அந்த பணம் கட்டுறதுக்காக தயாரிப்பா சங்கத்துக்கு போராடுறாரு. அந்த லைஃப் இன்சூரன்ஸுக்கு இந்த இது கட்டுறதுக்கு அதுக்காக தயாரிப்பாளர்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஏன் அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது, ஆனால் ஒரு நண்பன் நிற்கிறான். அல்லவிட இந்த கட்டத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீ தான் ஏற்றவன், நீ நிற்க வேண்டும், நீ ஒரு அணியை திரட்ட வேண்டும், உனக்காக நான் கேட்குறேன் ஓட்டுன்னு போட்டி போட்டு ஓட்டு கேட்குறார். அதே போல் ஒத்தர் இல்லை, அதே மாதிரி சார் இங்கே இல்லை ஏசி, ஏசி அதே மாதிரி பேர்லையே நான் இந்த நான் ராஜேந்திரன் இந்திரன், எனக்கு கை கொடுத்தது ஒரு சந்திரன். எந்த சந்திரன்? வானத்து சந்திரனா? சந்திரனது பெயரை சாந்திய அந்த எஸ்ஏ சந்திரசேகர், நான் இந்திரன், அது அவர் அந்த சந்திரன். அவரை சுருக்கி எஸ்ஏ சந்திரசேகரை அழைத்தால் எஸ்ஏசி, ஏசி என்றால் அது அது தருவது குளிர்ச்சி. எஸ்ஏசி எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆதரவால் ஒரு வளர்ச்சி, அதிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதே போல தேர்தல் நிற்பது நீ யார்? நான் டிஆர், என் அன்பு நண்பன் கேஆர். அவர் இந்த டிஆருக்கு ஆதரவு ஆதரவளித்த அந்த கேஆரை பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, உன் பெயரில் இருப்பது ராஜேந்திரன், அதைத்தான் நீ சுருக்கி ராஜேந்திரன் என்றால், நீ உன்னிடத்தில் இருப்பது திறன், உனக்கு கை கொடுக்க வருகிறேன் என்று வந்தால் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் முரளிதரன். அதாவது அது மட்டுமல்ல, டி ராஜேந்தர் நீங்கள் எனக்கு நான் வணங்குவது டி ராஜேந்தர் வணங்குவது அந்த முருகனை, அவனுக்கு முருகம், முருகன் அவனுக்கு ஆறு முகம் ஆறு படை, அவன் படையப்பன், எனக்கு கடை கடை கை கொடுக்கும் படையப்பன், அதை போல எனக்கு கை கொடுக்க வந்தார் எங்கள் அன்பு அண்ணன் ஏஎல் அழகப்பன். அது மட்டுமல்ல டி ராஜேந்தர், நீங்கள் ஒரு இறை நேசர், உங்களுக்கு நீங்கள் ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இறை நேசர். இன்ஷா அல்லா, பிஸ்மில்லா, பிரைசலாட், அல்லலூயா, ஆஞ்சநேயா, ஓம் ஆதி பராசக்தி என்று ஏக இறைவனை வணங்கக்கூடிய இறை நேசர் உங்களுக்கு கரம் கொடுக்கிறோம் கை கொடுக்கிறோம் வந்து என்று எங்களுக்கு ஆதரவு அளித்தது கமீலா நாசர். இப்படி அது மட்டுமல்ல டி ராஜேந்தர், நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து சொன்னால் உடனே அது ஆகிவிடுகிறது ஃப்ளாஷ். உங்களுக்கு நான் கை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று வந்தார் என் அன்பு நண்பன் ஐசரி கணேஷ். இப்படி எங்களுடைய அணிக்கு நான் சிலருடைய பெயரை மட்டும் சொன்னேன், இவர்களெல்லாம் இப்படி பக்க பலமாக தக்க பலமாக இருந்தார்கள். இவர்களுடைய ஆதரவால் தான் இந்த இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தலிலே. இன்னொன்று, நான் எனக்கு கை கொடுத்து அத்தனை பேர்த்த நான் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப தொலைபேசியில் கைபேசியில் என் அழைப்பை ஏற்று எனக்கு ஆதரவு அளித்த அத்தனை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி என்பது, முயற்சி என்பது மனிதன் கையில், முடிவு என்பது இறைவன் கையில், அது வேற. ஆனால் நாளைக்கு வாக்கு, நான் வாக்க விட நான் என்னுடைய சொல்வாக்கை செல்வாக்காக இறைவன் மாற்றுவான் என்ற நம்பிக்கையில் அத்தனை பேரிடத்தில் கேட்டேன் வாக்கு.
காது கொடுத்து கேட்டவர்களுக்கு நன்றி, எனக்கு கை கொடுக்கிறேன் என்று சொன்னவர்களுக்கு நன்றி, எனக்கு எல்லாத்த விட என்னுடைய எண்ணத்தெல்லாம் கொண்டு சேர்த்த இந்த மீடியாவுக்கு நான் நாளனைக்கு வந்து தான் ஓட்டு இன்றுட்டாங்க. இது வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாசங்களும் பதிவு இல்லை. ஓட்டு வந்து வாக்குப்பதிவு நடந்தால் சாயங்காலமே ஆஃபீஸ் பேரரை எண்ணி சொல்லிடுவாங்க. இந்த முறை நீதி அரசர் என்ன காரணத்தாலும் நாளை எண்ணவில்லை, நாளைய மறுதினம் என்று சொன்னார். பழைய ராஜேந்திராக இருந்தால் என்னுடைய போராட்டம் வேறு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கு அப்படி ஒரு போராட்டம் தேவையில்லை என்று முடிவெடுத்து பரவாயில்ல, எது நடந்தாலும் இறைவன் கையில் விட்டேன். ஆனாலும் இங்கே பதிவு பண்ணுறேன், இதுவரை தொன்று தொட்டு இன்று வரை ஒரு தேர்தல் சங்கடனை தான் ஆபீஸ் பேருக்கு சாயங்காலமே எண்ணணும். இந்த தடவை என்னல ஏன்னு தெரியாது, பார்ப்போம். வைட்டன்சி வேற ஏதாவது கேட்கணும்னா ஃபேனும் போடலை, மின் விசிறி இல்லை. ஆனால் இருந்தாலும் அது போடவில்லை மின் விசிறி. இருந்தாலும் நீங்கள் கேள்விகள் கேட்டால் அதை நான் தூக்கி எரிய விரும்பவில்லை. விசிறி ஏதாவது கேட்கலாம். ஏதோ 303 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆமா, அந்த வாக்காளர்களை எத்தனை பேர்த்த நீங்க தொலைபேசியில பேசிருப்பீங்க? நேர்ல எத்தனை பேரை சந்திச்சு ஓட்டு கேட்டு? நேர்ல வந்து யாருமே யார் வீட்டுக்கு நான் போல. நேத்தி வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் சில இடத்துல பெரிய இடத்துல சந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. இப்போ விநியோக சங்கத்தின் தேர்தலப்போ நான் க்ரீன் பார்க்கில் சந்தித்தேன். எங்கள் இப்போல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம், எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை க்ரீன் பார்க். வேறு சில பேருக்கு வேணால் கிடைச்சிருக்கலாம் வேறு பார்க். ஆனால் எங்களுக்கு இடம் கொடுத்தது, ஏன்னா பல இடத்துல பல கட்டத்தில் பேசியிருங்க மீட்டிங். பனகல் பார்க், அதுக்கப்புறம் டி நகர் கிளப்பில் வந்த ஒரு கொஞ்சம் நல்ல தயாரிப்பாளர்களை, நூற்றுக்கணக்கான, அதாவது 300 கணக்கான 400 கணக்கான தயாரிப்பாளர்கள் ஒரு இடத்துல ஒருத்தர் வரக்குள்ள எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு எல்லோரும் நீங்கள் பேசுனதெல்லாம் காது கொடுத்து கேட்டேன்னு சொன்னோம். கொஞ்சம் எல்லாம் அத்தனை பேரும் ரொம்ப நம்பிக்கை விட்டுனாங்க, அவங்கள சந்தித்தேன். ஆனால் ஃபோன் வாயிலாக மோர் தென் 800 to 900 900 பேரை பேசிட்டேன். மீதி நம்பர் எனக்கு கிடைக்கல. இப்போவும் கூட இப்போ முடிச்சுட்டு போய் வேறு ஏதாவது நம்பர் கிடைச்சா தேடி தேடி எத்தனை பேர் வெளியூரில் இருக்கக்கூடிய நம்பர்கள், பொள்ளாச்சியில் இருக்கிறாங்களா, திருப்பூரில் இருக்காங்களா, கோயம்புத்தூர் இருக்காங்களா. இப்போ பெங்களூர்லேருந்து என்னோடய நண்பர் ஒரு என்னுடைய செந்தில்குமார் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தயாரிப்பாளர், கிட்டத்தட்ட 33 தயாரிப்பாளர்களை அவரே அப்படியே அரவணைத்து அப்படியே இது பண்ண. அதே மாதிரி கேரளாவிலேருந்து அத்தனை பேர். இதெல்லாம் ஏன் தெரியுமா, உங்கள் பழைய ராஜேந்தரோட ஒரு இது வந்து ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு சில பேர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் யாரை பற்றியும் குறை சொல்ல விரும்பல. இது கொடுக்க போகிறோம் அது கொடுக்க போகிறோன்னு, இந்த இது கொடுப்போம் அது கொடுப்போம் அப்படின்னு இந்த ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு யாரையுமே அதை மட்டுமே வச்சுக்கிட்டு, சார் வாங்குகிற தயாரிப்பாளர்களை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கிறீங்க. நான் கை நீட்டி வாங்குறவங்களை விட நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து வாங்குறவங்களை நம்பி தான் எங்கன்னு நிற்கிது என் நான் நிற்கிறேன். நான் அடுத்தவங்களை பற்றி பேச விரும்பல, எனக்கு அதில் இல்லை உடன்பாடு. அதனால தான் நான் சட்டமன்ற தேர்தலே போய் நிற்கல, அதனால தான் நான் பாராளுமன்ற தேர்தலே போய் நிற்கல. இதுக்கு ஒரு கண்ணோட்டம் தான், ஒரு நீரோட்டம் விடுறேன். 1300 வாக்காளர்கள் யார் எப்படி, ஒரு குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஆழம் பார்க்கணும். ஆழம் பார்க்குறேன், முதல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பா சங்கத்தில் பார்க்குறேன் ஆழம், விநியோக சங்கத்தில் பார்த்துட்டா ஆழம். என்ன தோக்கடிக்கிறது பச்சையா சொல்றேன் சார், பல கோடி செலவு பண்ணாங்க விநியோக சங்க தேர்தலில். நான் நம்புறதே இல்லை கோடி, நான் நம்புறது ஒரே ஒரு தாடி. இதான் ஏன்னு கேட்டா, மனிதன் செத்தா போத்துறான் கோடி, இதுல எங்க கை கொடுக்கும் கோடி. கொரோனா வந்து செத்து போட்டான் செத்து போனது பல பணக்காரன் வச்சிருந்தான் அத்தனை கோடி, ஏன் கை கொடுக்கல கோடி? ஆனா தெருவில் வேலக்கூடிய சாதாரண தொழிலாளி, ஓட்டல் தொழிலாளி, சலவை தொழிலாளி, தெருப்பிருக்கும் தொழிலாளி, ஏன் மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, அவங்களுக்கு வரல சார் கொரோனா. அவங்கள்ட்ட இல்ல கோடி, அவங்க நின்னது கதை கோடி. அவனுக்கு தான் சார் இறைவன் கை கொடுத்தான். நான் கோடியை நம்பி நிக்கல. இப்போ